வலியுறுத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திட்டங்களை நாம் சிறப்பாக மக்களிடத்தை கொண்டு செல்லக்கூடிய நிர்வாகத்திற்கும் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்களின் பிள்ளையாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வெற்றி திட்டம் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர். ஏனென்று கேட்டால் எதையாகவும் இதை அவர்களுக்கு நம்முடைய பயனாளர்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பெரியவர்களே தாய்மார்களே பயனாளிகளே பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பின்னாலே நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த நலத்திட்டங்களை மென்மேலும் உங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு பயனாளிகளை இருக்கக்கூடிய பயனாளிகளே அன்பு தோழர்களே தொலைக்காட்சி பத்திரிகை துறை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்பினை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வாயிலாக பெற்று அதற்கு பின்னால் நம்முடைய திராவிட மாணவர் ஆட்சியினுடைய இரண்டாவது இந்த ஆட்சியினுடைய அடிப்படை நலமாக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய வகையில் சாதாரண ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்வில் இருக்கக்கூடியவர்கள் அரசினுடைய உதவி தேவை என்று அந்த எதிர்பார்க்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய உதவிக்கரங்களை அவருடைய உதவிகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் சேர்ப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். அது இரண்டாவது காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறோம். இரண்டாவது காலத்தில் இந்த ஆட்சி யாருக்காக கைவிட்டிருக்கிறது என்று பார்த்தேன் சொன்னால் இந்த ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி ஏழை எளியவர்களுக்காக குறிப்பான ஆட்சி. யாருக்கு தேவை இருக்கிறதோ யாருக்கு உதவிகளை மீட்டப்பட வேண்டுமோ அந்த சமுதாயத்தில் அத்தனை விதமான மக்கள் ஒரு சமுதாயத்தில் ஏழை பணக்காரர் இருக்கலாம் நகர்ப்புறம் இருக்கலாம் கிராமப்புறம் இருக்கலாம் பணியாற்றக்கூடியவர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம் சுயதொழிற்குரியவர்கள் இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ சங்கங்கள் இருக்கலாம் ஆசிரியர்கள் அதிகாரிகள் என்று பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு கண்ணியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த ஆட்சியினுடைய உதவியும் உதவிக்கரணம் எப்போதும் இருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டம். இன்னைக்கு பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யலாம் என்கின்ற ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் நம்முடைய வீட்டு பெண் குழந்தைகள் இன்னைக்கு உயர்கல்வி படிக்க போகலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு 1000 ரூபாய் அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கு மகளின் உரிமை தொகை ஏறத்தாழ 1 கோடி குடும்பத்தினராக இருக்கக்கூடிய இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கிறோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய திட்டம் இத்தனையும் சொல்லி செய்யக்கூடிய திட்டங்கள் மாத்திரமல்ல சொல்லாமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் காலை உங்களுக்கு 500 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளிலே தொடக்கப்பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையே உணவு திட்டங்களுக்கு வழங்கப்படுவதற்கு சொன்னால் இதை எதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து வந்தால் உங்களுக்கு செய்வோம் என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு இலவசமாக பஸ்களில் பிரயாணம் செய்யலாம் அல்லது உங்கள் பெயர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் நயக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ஆவின் பாலுக்கான விலை குறைக்கப்படும் என்கின்ற திட்டங்கள் தான் சொன்ன திட்டங்கள் சொல்லாமலும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு தாயினுடைய உள்ளத்தை பெற்று ஒரு தாய்க்கு எப்போது தன்னுடைய குழந்தைக்கு பசிக்கிறது என்று தெரிகிறதெல்லாம் இப்போது உங்களுக்கு தேவை இருக்கும் எது தேவையாக இருக்கும் என்பதை பாலினோட்டம் ஒரு தாயாக இருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து பேருக்கும் இன்றைக்கு வசதிகளை செய்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சி மட்டுமல்ல உங்களுடைய வளர்ச்சியும் அக்கறையோடு இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லோரும் எல்லாம் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை பெற வேண்டும். எதிர்காலம் அவருக்கு ஒரு வெளிச்சமான எதிர்காலமாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒப்புப்பட்ட ஒரு ஒளி வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றுகிறார்கள்.
அந்த பணிக்கு நாங்கள் அத்தனை பேரும் அவரோடு இருந்து பணியாற்றுகிறோம். நீங்கள் எங்களோடு இருங்கள், தமிழ்நாடு ஒரு சுவிட்சத்தை நோக்கி போகும் என்பது மட்டும் இந்த நேரத்தில் அன்பன்போடு சொல்லிக் கொண்டு ரெண்டாண்டு நிறைவை முடித்து மூன்றாவது ஆண்டிலே கால் வைத்திருக்கிற எங்களை மேட்ரு காசி நல்லா இருக்கும்போது